நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜாப்பில் உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிறீங்க. கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் வந்து உங்கள் உயர் அதிகாரிகளால் நியமிக்கப்படவில்லை, உங்களை அங்கே உட்கார வச்சது வந்து தேவனாகிய கர்த்தர். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் பரலோகத்தோட கூட்டால் அங்கே உட்காந்துருக்கீங்க. நாங்கள்லாம் வந்து ஹெவன்லி ஜாப்ல இருக்கோம். யா, வி ஆர் டைரக்ட்லி அப்பாயிண்டட் பை தி ஆல்மைட்டி காடு. இவங்கெல்லாம் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும், யூ ஆர் ஆல்சோ அப்பாயிண்டட் பை காட், பிகாஸ் யூ ஆர் கனெக்டட் வித் காட்ஸ் எட்டர்னல் பிளான். எட்டர்னல் பிளான். ஸோ இந்த ப்ரொஃபஷனல்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். அநேக டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். லெக்சரர்ஸ், டெக்னிக்கல் மேனேஜர்ஸ், டீச்சர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல், ஃபார்மசிஸ்ட், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ், பிரின்சிபல், டைரக்டர் ஆஃப் அட்மிஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட், கேஷியர், ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், நர்சிங், ஹெட் மாஸ்டர் அண்ட் ஹெட் மிஸ்டர்ஸ் அண்ட் பல டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை எல்லோரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ வித்தியாசமான பகுதிகளிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள், வித்தியாசமான டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த கூட்டம் என்பது இட் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் என்ன சொல்லுவோம், அந்த ப்ரீச்சிங் த ரூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ஒர்க். அதுக்கெலாம் நிறையா வந்து வெளியில் ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். ஸோ மேனேஜ்மெண்ட் ரூல்ஸு, ஒர்க்கிங் ரூல்ஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பதோடு இந்த கூட்டம் இணைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. எப்படி பிஸ்னஸ்மேன் மீட் வந்து டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் யுவர் பிஸ்னஸ் என்பதை குறித்து தேவன் சொன்னாரோ, அது போல் பிரிங்கிங் அவுட் யுவர் ரியல் பர்சனாலிட்டி. கைத்தட்டுங்க ஒரு காமே. எஸ். ஸோ ஆகவே நான் வர்றதுக்கு முன்பாக சில புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சும்மா ரெஃபர் பண்ணலான்னு பண்ணேன். மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸு சோல்டு, அந்த மாதிரி புக்ஸு, மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் பார்த்தப்ப எதுவுமே எனக்கு திருப்தி இல்லை. அவைகளில் இருப்பதை இங்கே பேசுவதற்கு அதுக்கு ஒரு புக்கை வாங்கி ஆளுக்கு ஒரு கையில் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு பெருமைக்குரிய விஷயம், அந்த புத்தகத்திலலாம் இல்லாத ஒன்றை, இல்லாத காரியங்களை இன்றைக்கு நான் பேசுகிறேன். ஆமே, அந்த புக்குக்குள்ளெல்லாம் நான் போனதுக்கு காரணம் நான் பேசுகிறது அதில் இருக்கான்னு பார்த்தேன். நம்ம பேச போகிறது அதில் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ ஆகவே கர்த்தர் எப்பவும் நல்லவர். ஸோ இன்றைக்கு நிறையா விஷயங்கள் உங்களோட கூட பேசலாம்னு இருக்கிறேன். ஐ டோன்ட் நோ எந்த மாதிரி வந்து சூழ்நிலையில் அமைகிறது என்று தெரியவில்லை. கர்த்தருடைய ஆவியானவருடைய கருத்துக்களை நான் ஒப்புக் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் மீட் அப்படின்றது வந்து இது ஒரே ஒரு மீட்டில் முடிகிற விஷயம் கிடையாது என்பதை நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண பிறகு புரிஞ்சுக்கிட்டேன். இது கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையாகி போச்சு. நான் ஏதோ இந்த வந்து இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண நோக்கம் வந்து வந்து ஆயுத பூஜைக்கு பொறி சாப்பிட்லாமா வேண்டாமா, வந்து வந்து விக்கிரகங்களை கும்பிட சொன்ன வேணாமா, லஞ்சம் வாங்கலாமா வேணாமா, இப்படின்னு ஒரு ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின்ஸோட தான் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கூட்டம் நினச்சி எடுத்தால், தேவன் இதை குறித்து மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இது வரைக்கும் வந்து அவர் பேசினதுக்கப்புறம் இப்போ உங்களை பார்க்குறப்பலாம் எனக்கு உங்கள் மேலே பயங்கர மரியாதை வருது. ஏன்னா இதுவரைக்கும் ப்ரொஃபஸர், டாக்டர், நாங்கள் ஊழியக்காரடா அப்படின்லாம் இருந்துச்சு மைண்டில். ஆனால் இப்போ அவர் பேசினதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்கும்போது உங்கள் மேலே இருக்கிற மரியாதை எனக்கு பல 100 மடங்கு கூடியிருக்கிறது.
நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் சொல்லி நான் கேட்ட பிறகு இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியமானது. How you are being an ambassadors of God in different areas அப்படின்றத தேவன் என்னோடு பேசியதை கேட்டபொழுது நிச்சயமாகவே இது வந்து ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டத்தோடு இந்த கூட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரே மீட்டிங்கில் எல்லாவற்றையும் நான் பேச முடியாதாலும் லெவல் ஒன் லெவல் டூனும் பல கூட்டங்களும் நடத்த வேண்டியது இருக்கும். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய நாளில் இந்த கூட்டத்துக்கான ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆவியன் என்று சொன்ன விஷயம் வந்து யூ ஆர் டூயிங் வெரி இட்ஸ் அ வெரி கிரேட் ஜாப் விச் இஸ் ப்ளீஸிங் மீ. கர்த்தர் சொன்னார் வந்து என்ன சொல்ல, நீ இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வேலை வந்து ரொம்ப ரேரான ரேராக ஒன்று ரெண்டு பேர் செய்கிற வேலையில் ஒன்று. இந்த கூட்டத்துக்கு பிறகு இவருடைய வாழ்க்கை, இவர்கள் எண்ணங்கள், இவருடைய சிந்தனை, அவங்க சீட்டில் போய் அமரும்போது அவங்களுடைய மனநிலை எல்லாமே மாறப்போகுது. என்னுடைய திட்டம் நிறைவேறப் போகிறது என்று சொன்னார். கண்களை மூடி ஒரு சிறிய ஜபம் செய்து நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகள் இயேசப்பா செய்தாரே. உங்க ப்ரொஃபஷன்ல இனிமேல் யூ வில் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன். ஆமே. ஓ ராபாலா, யூ ஆர் த மேன் ஹூ இஸ் சீக்கிங் காட்ஸ் ஃபேஸ். அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய குவாலிஃபிகேஷன். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகள் இயேசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வில் இயேசப்பா உமக்குத்தானே. சொல்லுங்களா வாயத்தவன், இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் ஒரே ஒரு சரணம் ஆமே, எல்லாரும் வாயத்தரை, எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வில் இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை எல்லாரும் என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். ஆமே. இறுதி வரை ஆமே என் வாழ்வு இயேசப்பா. Come on everybody. உமக்கு தானே கையை தட்டி. இறுதி வரை ராஜா வரா 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 என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. Hallelujah. 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 நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜாப்பில் உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் வந்து உங்கள் உயர் அதிகாரிகளால் நியமிக்கப்படவில்லை, உங்களை அங்கே உட்கார வச்சது வந்து தேவனாகிய கர்த்தர். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் பரலோகத்தோட கூட்டால் அங்கே உட்காந்துருக்கிறீங்க. ஆவியானவர் சொன்னார், உங்கள் கூட வேலை பார்க்குற புறஜாதி எல்லாம் மக்களால் மற்றவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆனால் இவர்களை நான் தேர்ந்தெடுக்க வைத்திருக்கிறேன். உங்களை தேவன் அப்பாயின் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். அவங்க எல்லாம் திறமைகளில் வந்தவர்கள். உங்களுக்கு திறமை இருக்கு இல்லைன்ற இடத்துக்கு நான் பேசல, பட் யூ ஆர் அப்பாயிண்டட் பை தி ஆல்மைட்டி காட். அந்த சீட்ல உங்களை உட்கார வைத்தது தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஓ
இறுதி வரை என் வாழ்வு உங்களை அமர வைத்த கர்த்தருக்கு கரங்களை தட்டி என் வாழ்வு இயேசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளே இயேசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளே இயேசப்பா செய்தாரே. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை கையை தட்டி என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. என்னவாரங்களை நிரப்புவாராக, நிலத்தை நிரப்புவாராக. இறுதி வரை எல்லாருடைய மனநிலையும் கடந்து வருவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ராமா 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 ராமோ. இறுதி வரை ஆமென். காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இயேசுவேலை எப்போதும் என்னால் காக்கின்றார், எப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். கரங்களை அசைத்து இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்தாலும், எல்லா விதமான முறுமுறுப்பான சூழ்நிலைகளும் அந்த மனநிலைகளும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தேவன் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு என்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். தேவன் மிகப்பெரிய திட்டத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உண்மையை அறிந்து கொள்கிறவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்தாலும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர்களை ஞானமாக, அறிவோடு, புத்தியோடு, யுக்தியோடு, நிதானத்தோடு, விவேகத்தோடு இவர்கள் இங்கிருந்து கடந்து செல்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இவர்களுடைய துறைகளிலே ஆண்டவரே யோசேப்பை நோக்கி இந்த உலகம் திரும்பியது போல, ஆண்ட இவர்களை நோக்கி ஆண்டவரே அந்த உலகம், இந்த உலகம் திரும்புவதாக, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாய் இருக்கத்தக்கதாக இவர்களை ஆண்டவரே அந்த பதவிகளில் நீர் அமர வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மை பெலவ்ட் ப்ரொஃபஷனல்ஸ், உங்களை எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். உங்களுக்கு வந்து வந்து என்ன சொல்ல வந்து ஹவு டு பி எ சக்சஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல்னு வந்து சொல்லுவதற்கு, ஐ எம் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து கை. இது வந்து குள்ளன் தெருவில் போய் ஊசி வித்த கதையாயிரும். ஸோ நான் உங்கள் ஏரியாவுக்கு வரல, அஸ் அ ப்ரீச்சரா, அஸ் அ மேன் ஆஃப் காடா வந்து என் காட்ஸ் விஸ்டத்தோட உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பதை குறித்து தேவன் இன்றைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், வாட் காட் வாண்ட்ஸ் டு சே டு யூ என்கிற ஒரு பார்வையிலே ஒரு தீர்க்கதரிசியாய் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்களை நான் வெளிப்படுத்தி கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, நண்பர்களே, நான் என்னென்ன காரியங்களை இன்றைக்கு பேசலாம் என்று நான் சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன். அது ஐடென்டிஃபையிங் ஹூ யூ ஆர், நீங்கள் யார் என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பரலோகம் உங்களிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறது என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். அதற்கு பிறகு யூ அண்ட் காட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேச விரும்புகிறேன். அடுத்து யூ அண்ட் யுவர் ஹையர் ஆஃபீஷியல், அடுத்து யூ அண்ட் யுவர் ஈக்குவல் கேடர் பீப்புள், அண்ட் யூ அண்ட் யுவர் பிலோ கேடர் பீப்புள். இந்த மொத்தத்துக்கு ஒரு ஆறு விஷயத்தை உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தம்னா அதையும் பேசிடுவோம், இல்லாட்டி எவ்வளவு நமக்கு இது பண்ண முடியுதோ அவ்வளோ நம்ம பேசுவோம். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த உலகத்தில் ரெண்டு சந்தோஷமான நாட்கள் உண்டு. ஒன்று நாம் பிறந்த நாள்,
இன்னொன்று, நாம் ஏன் பிறந்தோம் என்பதை அறிந்து கொண்ட நாள். இதுதான் என் வாழ்க்கையோட, இதுக்கு தான் கடவுள் என்ன பிறக்க வச்சாரோ, இதுதான் என்னுடைய லைஃபோடைய என்ன சொல்ல காட்ஸ் பிளான் போல அப்படின்னு என்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேனோ அன்னைக்கு என் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறுது. இதுதான் நான், இதுக்கு தான் கடவுள் என்ன இந்த பூமியில் பிறக்க வச்சார்னு கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா. தட் இஸ் த அனதர் கோல்டன் டே. டூ கோல்டன் டேஸ் ஆர் தேர். ஒன்று நம்ம டேட் ஆஃப் பர்த்து, இன்னொன்று நம்ம என்னை எதுக்காக பிறந்தோம்னு கண்டுபிடிச்ச டேட். அந்த ரெண்டு டேட்டும் ரொம்ப முக்கியமானது. அதே போல் உங்களுக்கு சொல்கிறேன், ரெண்டு சந்தோஷமான நாட்கள் உங்களுக்கு உண்டு. ஒன்று, உங்களுக்கு வேலை கிடைத்த நாள். நம்பர் டூ, எதுக்கு இந்த வேலை கிடைச்சிச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்ச நாள். நான் சொல்கிறேன், அந்த நாள் இந்த நாள் கர்த்தருடைய ஆவியானவர் எதுக்காக உனக்கு நான் அந்த வேலையை கொடுத்தேன் என்று பேசுகிற நாள். இட் வில் பிரிங் அவுட் யுவர் ரியல் தி ஆத்தென்டிக் பர்சனாலிட்டி, யுவர் ஆத்தென்டிக் டிசைன். கர்த்தனுமே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, யுவர் ஒர்க், யுவர் செக்யூலர் ஒர்க் இஸ் கனெக்டட் வித் காட்ஸ் எட்டர்னல் பிளான் என்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை நான் செய்தி எடுக்கும்போது நான் கண்டுகொண்டேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த செக்யூலர் ஜாப், நான் இந்த செக்யூலர் ஜாப் அதாவது வந்து வேர்ல்லி ஜாப் அப்படின்றத ஒரு மதவாதியாக நான் சொல்கிறேன். நாங்கள்லாம் வந்து ஹெவன்லி ஜாப்பில் இருக்கோம். வி ஆர் டைரக்ட்லி அப்பாயிண்டட் பை தி ஆல்மைட்டி காடு. இவங்கெல்லாம் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும், யூ ஆர் ஆல்சோ அப்பாயிண்டட் பை காடு. பிகாஸ் யூ ஆர் கனெக்டட் வித் காட்ஸ் எட்டர்னல் பிளான். எட்டர்னல் பிளான். தேவன் இந்த பூமியை ரத்தத்தை சிந்தி மீட்டுக்கிட்டார். திரும்ப இந்த பூமியை 1000 வருஷ அரசாட்சியிலேருந்து ஒன்று வரும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. இந்த பூமியை மறுபடியும் பழைய ஏதேனை போல அதைவிட சிறப்பான உலகமாய் மாற்றுவதற்கு ஒரு திட்டமிட்டிருக்கிறார் இல்லையா. அந்த திட்டத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்க என்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் கடவுள் சொன்னார், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் விச் இஸ் பிளீசிங் மை ஹார்ட். அதனால் இன்றைக்கி நான் சில காரியங்களை பேசுகிறேன். பைபிள் உங்களுடைய இந்த வேர்ல்லி ஜாப்பை குறித்து வந்து எப்படி எட்டர்னல் பிளானோட கனெக்ட் பண்ணி அதை வச்சுருக்கு அப்படின்ற நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் சீட்டு மேலே உங்களுக்கு இருக்கிற மரியாதையை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடும் கூடி. நீங்கள் ஒரு பியூனாக கூட இருக்கலாம், பட் அந்த சீட்டை பார்க்கும்போது இது வந்து தேவனால் எனக்கு அலாட் பண்ணதுரா, இது வந்து எட்டர்னல் பிளானோட கனெக்ட் ஆகிருக்கு, இதை நான் சிறப்பாக செய்யும் போது எப்படி அந்த க்ரூசிஃபிக்ஷன் இந்த பூமியில் அப்படியே பூமியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது என்பதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் யார்ன்றத இந்த ஃபஸ்ட்டு செஷனில் நான் எடுக்க விரும்புகிறேன். ரெண்டாக நம்ம பிரிச்சுருக்குறோம் இல்லையா, ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஏரியா, இன்னொன்று உங்களுடைய அஃபீஷியல் உங்களுடைய என்னது செக்குலர் ஏரியா. இங்கே வந்தோடனே பிரதர்ன்னும், அங்கே போனோடனே சார்ன்னும், செல்லன் அங்கே போனால் பிரதர் வந்துடும், இங்கே வந்தால் சார் வந்துடும். இப்படி ரெண்டு உலகத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்களே. இன்றைக்கி நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு உலகமே இல்லையா, ரெண்டுமே ஒரே உலகம் தான்றார் கர்த்தர். தெர் இஸ் ஒன்லி ஒன் வேர்ல்டு. ஏன்னா இந்த வேர்ல்டே அந்த வேர்ல்டோட பிளான்ல தான் இயங்கி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களுடைய அந்த செக்யூலர் ஜாப் இருக்கிற வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ரூல்டு ஓவர் பை த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பைபிளில் 100 முறை படித்தும் அர்த்தம் தெரியாத பல அர்த்தம் வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த வசனத்துக்கெல்லாம், ஓ இதுக்கெல்லாம் அர்த்தம் இப்படி தானா என்பதை ஆவியானவருடைய வெளிச்சத்திலே நான் ஆச்சரியப்பட்டேன். அதனால் இன்னைக்கு முதல் செஷன் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, Who you are, what's your real identification? நீங்கள் வந்து இந்த பூமியில் ஒரு பதவியில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய எட்டர்னல் பிளானில் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சொல்கிற புரியுதா உங்களுக்கு. ஒரு ராஜகுமாரன் இருந்தானா, நல்ல கவனிய, இப்போ சாதாரண ஒரு மோட்டிவேஷனல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு அந்த மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மீட்டிங்க்கும் இந்த மீட்டிங் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். நான் அப்படி தான் நினச்சிட்டு நிறையா ஒரு 25-30 நிறைய எழுதினேன். கடைசியில் நேற்று உட்காந்து 25 பக்கத்தையும் அடிச்சுட்டு
அவன் கடை 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 கடைன்னு இப்போ கடைசி வர வரைக்கும் நான் வந்து இப்போ அவர் பேசின விஷயத்தை எழுதிட்டு அப்படி. இந்த கத்தர் சொன்னார், ஒரு ராஜகுமாரன் இருக்கிறான், அந்த ராஜா இறந்துட்டார், அந்த பிள்ளைய ராஜகுமாரன் தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தளபதி தான் இப்போ நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காரு, அதனால் தளபதியோட கண்ட்ரோலில் அந்த பையன் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவனுக்கு தெரியாது தான் ராஜகுமாரன்னு. இப்போ அந்த அமைச்சர்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதாவது தளபதி தான் இப்போ சோக்கால் ராஜா இல்லையா, இவனுக்கு தெரியாது இவன் ராஜகுமாரன். அப்போ அவர்கிட்ட வந்து எப்படி நீ நல்ல பேர் எடுக்கணும், அவர்கிட்ட வந்து எப்படி தப்பு செஞ்சால் தப்பிச்சுக்கணும்னு சொல்லி ஒரு 163 விதிகளை அவனுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் நீ வந்து கரெக்டாக செஞ்சிட்டினா நீ நல்ல பேர் எடுத்துடலாம், நீ வந்து தப்பிச்சுக்கலாம், நீ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஆனால் அவன் குருகுலத்துக்கு போகிறப்ப அவங்க குரு ஒரே ஒரு ரகசியத்தை சொன்னார், உண்மைக்கு அவன் ராஜா இல்லடா, நீ தான் ராஜா. அந்த ஒரே ரகசியத்தில் இந்த 162 விதிகளும் கையெழுத்துட்டு. ஆமாம், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அதே தான், அதுதான் இன்றைக்கி கர்த்தருங்களுக்கு சொல்ல வேண்டி சொல்ல விரும்புகிற விஷயம். நீ அங்கே எப்படி இருக்கணும், எப்படி நல்ல பேர் இருக்கணும், எப்படி சக்ஸஸ் பண்ணணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது ஒரு 60 விதி இருக்குது, அதெல்லாம் விட்டுரு. மொதல் நான் மொதல் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ ராஜா, அதாவது நீ என்னுடைய திட்டத்தோடு இணைக்கப்பட்டு என்னால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நபராய் அங்கே இருக்கிறாய். நீ பரலோகத்துடைய கோட்டால் அந்த இடத்த நீ அமர்ந்திருக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன்.